இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு பெண்மணி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறாங்க அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வெளியில் ஒரு சின்ன பையன் வந்து ஷோரூமில் இருக்கிற அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிற ஷூஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த பெண் உள்ளே போயிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த பையனை பார்க்குறாங்க ஏதோ ஒரு ஏழையான ஒரு பையன் மாதிரி இருக்கிறது ரொம்ப குளிர்காலம் அந்த குழந்தைக்கு காலையில் ஷூஸ் கூட கிடையாது நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது இந்த பணக்கார பெண்மணி கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கலான்னு போனவங்க இந்த குழந்தையை பார்த்த உடனே திரும்ப வந்து அந்த குழந்தைகிட்ட வா உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கொண்டு போய் அந்த பையன் எந்த ஷூ காமிச்சானோ அந்த ஷூவை எடுத்துக்கிறாங்க அதுக்கு தேவைக்கு மேலேயே அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு சில ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கடை பணியாளர்கள்லாம் உள்ளே வந்து இந்த குழந்தைய கொண்டு போய் குளிரில் அப்படியே நடி நங்கிட்டு தான் அந்த குழந்தையோட காலில் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணி வச்சு காலை கழுவி காலில் இருந்து புண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்துட்டு நல்ல சாக்ஸ் போட்டு இந்த பையன் ஆசைப்பட்ட அந்த ஷூ அந்த பையனுக்கு போட்டு அதற்கு மேலே அவனுக்கு நல்ல ட்ரெஸ் ஒன்று போட்டு பிறகு வந்து கையில் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ராவாக அந்த கையில் கொடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு வா மகிழ்ச்சி தானே உனக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த பையன் அந்த பெண்ணுடைய கரங்களை பிடித்து கொண்டு அந்த பெண்ணுடைய கண்களை பார்த்து கேட்டானா நீங்கள் தான் கடவுளுடைய அம்மாவா ஆர் யூ த மதர் ஆஃப் காட் அப்படி என்று கேட்டானா அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் வேறு லெவலில் இருக்கும் அதை நான் பிறகு சொல்ல வருகிறேன் இதே கேள்விக்கு இன்றைக்கு நாம் வாழ்கிற அந்த சமுதாயத்தில் உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை அப்படி என்று ஒரு சில இளைஞர்களிடத்தில் பேச ஆரம்பித்த உடனே பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு முதல் எதிரியே அவங்களுடைய தாய் தான் அந்த அந்த லேடி பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க ஃபாதர் அவங்களாம் ஒரு தாயா அல்லது இளைஞர்களுக்கு முதல் எதிரியே அவர்களுடைய தந்தை தான் அந்த ஆளை பற்றி பேசாதீங்க எனக்கும் வரும் அப்படி என்று நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பெற்ற தாயை பெற்ற தந்தையை கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அவர்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் யாரோ நான் யாரோ என்று உதறி தழுகிற ஒரு சூழலை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவராகிய இயேசு இறை வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களே என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தத்தை இன்றைக்கு நம்ம கொடுக்கலாம் இதற்கு மேலே ஒரு படி போய் இன்னைக்கு நீதிமொழி ஆகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார் யார் யாரையெல்லாம் கடவுள் வெறுக்கிறார் என்று தீமை செய்வதில் நாட்டமுடையவர்கள் இருமாப்பு கொண்டவர்கள் தற்பெருமை கொண்டவர்கள் பிறகு ஏழைகள் எடுகிற பொழுது அதை செவிமடுக்க தயங்குகிறவர்கள் இவர்களை அனைவரையுமே ஆண்டவர் வெறுத்து ஒதுக்குகிறார் என்று நீதிமொழி புத்தகம் இன்றைக்கு கூறுகிறது அப்படி என்றால் இன்றைக்கு இறைவார்த்தையின்படி நடப்பவர்கள் யார் அன்புமிக்கவர்களை என்னை பொறுத்தவரையில் இறை வார்த்தை திருச்சட்டம் திரு நியன்மங்கள் அனைத்துமே என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு வரியில் கொண்டு வந்துடலாம் ரெண்டு வார்த்தைகளில் இறை அன்பு பிறர் நம்மை படைத்த கடவுள் கடவுள் மீது மரியாதையும் அன்பையும் ஆராதனையும் செலுத்துவது அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது தான் என்னை பொறுத்தவரையில் இறை வார்த்தை திரு சட்டம் அப்படி என்றால் இந்த இறை வார்த்தையின்படி திருச்சட்டத்தின்படி நாம் வாழ்கிற சமுதாயத்தில் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பார்ப்பதற்கு தான் சில நேரங்களில் கண்கள் இல்லை மதுரையைச் சேர்ந்த நாராயண கிருஷ்ணன் என்கிற நாற்பத்தி மூன்று வயது ஒரு ஹோட்டல் மேனேஜ் முடித்த ஒரு நண்பர் த மேன் ஆஃப் மதுரை என்று ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கிறார் காரணம் அவர் தினம் தினம் நூற்றுக்கணக்கான மன நோயாளிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் சென்னையை சேர்ந்த ஸ்னேகா மோகன்லால் என்கிற இருபத்தி மூன்று வயது பெண் ஃபுட் பேங்க் அப்படின்னு உணவு வங்கி என்று ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி சென்னையில் வாழ்கிற ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கும் ஆதரவுத்தவர்களுக்கும் தாயாக இருந்து உணவு கொடுத்து கொண்டு வருகிறார் சென்னையை சேர்ந்த சுப்பிரமணி தாத்தா என்பவர் எண்பத்தி நான்கு வயது வள்ளலாருடைய ஒரு தீவிர பக்தர் இந்த வயதிலும் ஒரு ரூபா கூட நன்கொடை பெறாமல் தன்னிடம் வருபவர்களுக்கு தினம் தினம் மதிய உணவை இலவசமாக வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே இறை வார்த்தையின்படி நடப்பவர் யார் என்று இன்னும் பார்க்க வேண்டுமா உங்கள் அருகில் இருக்கிற அன்னை தெரசாவுடைய இல்லத்திற்கு போங்கள் சிஷுபவன் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாயாக இருந்து பராமரிக்கிறார்களே அங்கேதான் ஆண்டவருடைய தாயும் சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இறைவன் நம்மிடம் வேண்டுவது என்ன இன்றைக்கு பதிலுரை பாடலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய திருச்சட்டங்களின்படி மாசு மறுவற்று நடப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் மாண்பு இறைவனுடைய திருச்சட்டத்தை உணரும் அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்றும் இறைவனுடைய திருச்சட்டத்தின்படி நடக்க வேண்டிய மெய் உணர்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் இறைவன் அவருடைய திருச்சட்டத்தின்படி நம்மளை வழிநடத்த வேண்டிய அருளையும் ஆசிரையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக